Hi, vanakkam. Welcome to Bhagya Samayal. Iniki nammoda recipe chicken gravy. Inda chicken gravy konja vyathyasama seiyaporonga. Chicken marinate panni fry panni adukapra namma gravy seiyaporom. Inda gravy pathina chapathi, poori, naan odala oru superana combination. So vaanga ipo inda chicken gravy eppadi seiyalanu paakalam. இந்த கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள். அடுத்து கடைசியாக கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்திட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை நம்ம அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மசாலா நல்லா திக்காக அந்த சிக்கனோட நல்லா ஒட்டி பிடிக்கணுங்க. அப்போ தான் சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகணுங்க. அரை மணி நேரம் மேரினேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட சிக்கன் நல்லா சாஃப்டாக, அப்புறம் நம்ம சேர்த்திருக்க உப்பு காரமெல்லாம் சிக்கனில் பிடிச்சி நம்மளோட கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா மேரினேட் பண்ணி உடனே கூடயும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். இப்போ சிக்கன் ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சுற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயில் சேர்த்திக்கலாம். சிக்கன் எல்லாம் பேனில் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த சிக்கன் ஒரு 5 நிமிஷம் வேகணுங்க. இது அப்படியே இருக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் எல்லாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதெல்லாத்தையும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் எல்லாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த பக்கமும் இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. ஸோ அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ சிக்கன் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு இதை லேசாக வதக்கிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் அடுத்து நான் 2 கப் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை சேர்த்திட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் அடுத்து இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போனதும் அடுத்து இது கூடவே மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு இந்த மசாலாவெல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதும் அடுத்து நான் 1 கப் அளவுக்கு தக்காளி பியூரி எடுத்திருக்கேங்க. அதாவது 2 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்திட்டு இந்த தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அடுத்து நான் 1/4 கப் அளவுக்கு புளிக்காத நல்லா கெட்டியான தயிரை எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுத்து இந்த கிரேவியோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தண்ணி சேர்த்து இந்த கிரேவியில் நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் இதில் சேர்த்திடலாம். சிக்கன் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த கிரேவியை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க.
இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கிரேவில இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்திட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாக்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.